நடிகர் திரு விஜய் அவர்கள் வந்தாலும் மக்கள் தான் தங்களை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிப்பாங்களே தவிர இதனால மற்றவர்களுக்கு பின்னடைவு வரும் அப்படி இப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மை அது அல்ல. பிஜேபியில் எனக்கு நல்ல நண்பர்கள் டெல்லியிலே இருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டு வருவாங்க. இந்திய கூட்டணியாக இருந்தால் அதில் இந்தியா தான் இந்த முறை தலைமையேற்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் சமூக வலைதளங்களில் வர்ற கருத்துக்கள் எல்லாமே உண்மையாக இருந்ததில்லை. ஏதோ ஒன்று ரெண்டு உண்மையாகும். அதை பற்றி எனக்கு அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. திராவிட புரட்சி தலைவரோட மற்றவங்களை புரட்சி தலைவி அம்மாவோட மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது இந்த நேரத்தில் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அரசியல் இல்லை இதுதான் பல்வேறு இது தொடர்புடிகள் தொடர்ந்து நடைபெற்று அவர் அரசியல் வரப்போறாருன்ற வேற ஒரு மாதிரியா இருக்கு. அதனால இப்போதைய அரசு எதுவும் குழப்பம் பண்ணுறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் சொல்கிற தவிர இந்த அரசாங்கம் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை. அதாவது வந்து ஒரு அரசியலில் வரப்போறாரு அடுத்த முதலமைச்சர் அவர்களான்ற மாதிரியான போஸ்டர்கள்லாம் இந்த மதுரை முழுவதும் ஒட்டப்படுகிறது, தமிழகம் முழுவதும் ஒட்டப்படுகிறது. இதனை பார்த்து பயந்துக்கிட்டு திமுக வந்து எதுவும் குழப்பி பண்ணி அந்த படம் வெளியிடாமல் ரெண்டாவது ரெஜெயின்ட்ன்ற நிறுவனம் வாங்கலை அந்த படத்தை. இது சினிமா தொழிலில் என்னன்னு தெரில. நமக்கு ஒரு காரணம் தெரியாமல் நம்மளா ஒரு குற்றச்சாட்டு சொல்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா அமமுகவுக்கு எதுவும் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அரசியல் ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வருவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அதுபோல நடிகர் திரு விஜய் அவர்கள் வந்தாலும் மக்கள் தான் தங்களை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிப்பாங்களே தவிர இதனால மற்றவர்களுக்கு பின்னடைவு வரும் அப்படி இப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மை அது அல்ல. நானே ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிஜேபியில் எனக்கு நல்ல நண்பர்கள் டெல்லியிலே இருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டு வருவாங்க. அதை பற்றிலாம் பேசுவாங்க. எதுவும் ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு முடிவெடுக்காமல் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எதையும் சொல்கிறது. எப்படி என்ன எனது என்ன என்னன்னா ஒரு டிசம்பர் ஜனவரி உள்ள கன்ஃபார்ம். உங்க தலைமையில் தான் கூட்டணி அமையுமா? நான் இல்லை 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 இப்போ மத்தியில் ஆளுகின்ற பாஜக கூட்டணி தலைமையில் ஒரு கூட்டணியோ இல்லை காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியோ தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக தலைமையில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அம்மாவோ தலைவரும் இல்லை இப்போ. அதனால் இந்திய கூட்டணியாக இருந்தால் அதில் இந்தியா தான் இந்த முறை தலைமையேற்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்ப்போமே. நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோமா இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து நிற்குமா அப்படிங்கிறத நாங்கள் எல்லாத்தையும் தயாராகிட்டு இருக்கோம் தேர்தலுக்கு. அதெல்லாம் டிசம்பர் மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். பிஜேபியில் நல்ல நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அமமுகவுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் சரி சசிகலா மேடம் வந்து அரசியலில் ஊண்டி நிற்க முடியாத காரணமே பிஜேபி தான் சொல்கிறாங்க. பிஜேபியில் நல்ல நண்பர்கள் இருந்தால் கூட ஜேபி நட்டா அமித்ஷா மோடி உங்களுக்கு நண்பர்களா இல்லையா? எனக்கு நண்பர்கள் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு கட்சி தங்களை வளர்த்துக்கொள்வதற்காக மற்றவர்களை வளரவிடாமல் தடுக்கிறது இயற்கை தான். அதனால் அதெல்லாம் நம்ம பெருசாக அதையெல்லாம் தாண்டி வளர வேண்டியது ஒரு அரசியல் இயக்கத்தின் கடமைன்னு நினைக்கிறேன். அதிமுக வந்து வேலுமணி ஒரு ஏகநாத் சிந்தேவா உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களை பேசியிருக்காரு. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள்? எனக்கு அதுதான் சமூக வலைதளங்களில் வர்ற கருத்துக்கள் எல்லாமே உண்மையாக இருந்ததில்லை. ஏதோ ஒன்று ரெண்டு உண்மையாகும். அதை பற்றி எனக்கு அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்த உடனே தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் வந்து தங்கு தடையின்றி நடைபெறுகிறது இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றது சரிதான். ஏன்னா கவர்னருக்காக சொல்லியிருப்பாரு. அது தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் தான் சரியா இல்லாமல் இருக்கு. போதை கலாச்சாரம் மாணவர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு போதை கலாச்சாரத்தில் அதனால பிடிபட்டு அதில் ஈடுபட்டு அழுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் அறிவித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் அதற்கு எதிராக முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்களேன், அரசு ஊழியர்கள்லாம் ஆசிரியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? அவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்வோம்,
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர்கள் சொன்னதுக்கு மாறாக இன்றைக்கு அரசாங்கம் நடக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்காங்க. இதையும் கண்டு காணாமல் விட்டு காவல்துறையை வைத்து அவங்களை ப்ரெஷர் பண்ணி அரசு அதிகாரிகளை விட்டு மிரட்டி அதை ஏற்கனவே பண்ண மாதிரி பண்ணுவாங்களே தவிர, ஒரு இடியமீன் ஆட்சி மாதிரி ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் ஸ்டாலின் ஆட்சி நடக்குது. அதே நேரத்தில் கிராம சபை கூட்டங்கள்லாம் நல்லா தான் நடக்குதுங்கிறதே நம்ம சொல்ல தான் வேண்டியிருக்கு. இந்த ஆட்சிக்கு வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவாங்க. திமுக வந்து தேர்தலில் அவங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் அவர் பொறுப்பேற்று நீங்க இருப்பாரா? நான் சும்மா மிரட்டுறது அதெல்லாம் செய்ய முடியாது. அவரால் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அவங்க வந்து நீக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த சார், ஜனநாயக அறிவுறுத்தலின் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எந்த நடிகர்னாலும் அரசியலுக்கு வரலான்றத பதிவு பண்ணிட்டீங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற அந்த மக்கள் தான் முடிவு செய்வார்கள். புரட்சி தலைவர்னா அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறவே திமுகவின் கொள்கைகளை பட்டி தட்டி எல்லாம் கொண்டு வந்துன்றது அவர் தான். பெருகிற அண்ணாவே சொல்வார், புரட்சி தலைவர் எனக்கு கிடைத்திருக்கிற இதே கணின்னு. அது மாதிரி அவர் படங்களில் புரட்சி தலைவர் சினிமா நடிகருங்கிறதுனால அவர் சக்சஸ் ஆனார்னு சொல்கிறது பொய், தவறு. அவர் வந்து அவருடைய நல்ல கருத்துக்கள் படங்கள்லையும் பாடல்கள்லையும் இடம்பெற்றது சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்கான கருத்துக்கள், நல் ஒழுக்கத்திற்கான கருத்துக்கள்லாம் அவர் படங்களில் வரும். அவரை வாத்தியார் தான் எல்லோரும் கூப்பிடுவோம். புரட்சி தலைவரோட மற்றவங்களை, புரட்சி தலைவி அம்மாவோட மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது இந்த நேரத்தில் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அரசியலில் யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்வார்கள். வருங்காலத்தில் அது மாதிரி ஒருத்தர் வெற்றி பெற்றால் நம்மளும் பாராட்டுவோம். தேசிய கட்சிகள் வந்து தமிழகத்துக்கு நன்மை இல்லை. உள்நாட்டு மக்கள் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்ற தேர்தல்னா யார் பிரதம மினிஸ்டர் கேண்டிடேட்னு கேட்குறாங்க. அதனால் மக்கள் வந்து இப்போ என்ன சொல்லணும், 2019 பாஜகவை காட்டி மக்களுக்கு பயமுறுத்தி பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதாயிடும் இதாயிடும், இங்கே பெரிய மதக்கலவரங்கள் ஏற்படும், ஒற்றுமை இருக்காது, நிம்மதி இருக்காதுன்னு சொல்லி இவர்கள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. இன்றைக்கி 5 வருஷத்தில் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாஜக கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் வரும்போது அவங்க சொன்ன மாதிரி எந்த மதக்கலவரமோ எதுமோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் வெற்றி பெற்றால்தான் நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியுங்கிறாரு. ஏற்கனவே இப்போ கர்நாடகாவில் தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை, 20 மாவட்டங்களுக்கு மேல் குடிநீர் பிரச்சனை, பல மாவட்டங்களில் வந்து விவசாயத்திற்கு அடிப்படை ஆதாரமே காவிரி தண்ணீர் தான். அந்த தண்ணீர் பிரச்சனை இப்போ பயிர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், கடைமடை பகுதிகளில், தஞ்சை மாவட்டங்களில், டெல்டா பகுதிகளெலாம் நீர் இல்லாமல் பயிர்கள்லாம் வாடி ஆடு மாடுகளை விற்று மேய விட்டு எவ்வளோ பெருசாக ஒருத்தர் அன்னைக்கு இறக்கின்ற அளவுக்குலாம் போயிட்டு, இந்த நேரத்தில் கூட இவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியில் அதன் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அங்கே சித்தராமையாவை வலியுறுத்தி நமது உரிமைகளை சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை, காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்கிறத, வழிகாட்டு குழு சொல்கிறத, தமிழ்நாட்டுக்கு இப்போ அவசியமாக தண்ணீர் தேவைங்கிறத கூட அவங்க 15 நாளைக்கு 3000 கியூபிக் ஃபீட் திறந்து விடுங்கன்னு சொல்கிறத கூட அவங்க செய்யாமல் அங்கே அடாவடித்தனமாக அராஜகத்தில் இறங்கி அவங்க செயல்படுறாங்க. அவங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அது யார் தூண்டுதல்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப இதையெல்லாம் சால்வ் பண்ண முடியலையா? அதனால் காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி இருந்தப்ப என்ன, நமது நியாயமான பிரச்சனைகள் தீர்க்கப்படலை. இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அவங்க பெரியார் இஷ்யூன்னு வர்றப்போ இங்கே கம்யூனிஸ்ட் அதுக்கு குரல் கொடுத்தாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நியாயமாக அதில் 142 அடியோ 152 அடி தண்ணீர் தேக்கலாங்கிறது வல்லுநர் குழு சொல்லி அதை செய்ய விட மாட்டுறாங்களே. அதனால் தேசிய கட்சிகளால் மாநிலங்களுக்கு பயனில்லைங்கிறது இப்போ புருவாயிட்டு இருக்கு. அதனால் மாநில கட்சிகள் வலுவாக இருந்தால்தான் அந்தந்த மாநிலங்கள் வலுப்பெற முடியும். மத்தியில் கூட்டாட்சி இருக்கணும், மாநிலத்தில் சுயாட்சி வேணுங்கிறது தான் அண்ணாவின் சொன்னது, அதுதான் உண்மை. சார், நேற்று ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியில் அதிமுக நடத்திட்டு இருக்காங்க, ஏதோ தவறுதெல்லாம் விட்டுருப்பாங்க. இல்லை, அதை ஒட்டி இன்னும் சில நாட்களில் வந்து இப்போ எல்லா அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா படம் இருக்கு. எம்ஜிஆர் படம் இருந்துச்சு, அப்புறம் எம்ஜிஆர் படம் தூக்கி எறியப்பட்டது, அப்புறம் ஜெயலலிதா படம் இருக்கிறது. இப்போ அதுவும் தூக்கி எறியப்பட்டு எடப்பாடி புதைப்படத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறையா தொண்டர்களே வச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் படத்தை தூக்கிலாம் யாரும் எறியல.
89க்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர்கள் புரட்சி தலைவர் காலத்துல உள்ளவங்களை 72 கட்சியா இருப்பாரு. முனிசாமி கூட இங்க வந்திருப்பாரு, அவரை கூட அம்மா படத்தை தான் வச்சிருப்பாரு. அது வந்து யாரும் அந்த படத்தெல்லாம் போடாதீங்க அப்படிங்கன்னு யாரும் தூக்கி எறிய சொல்லல. அது அம்மாவுடைய படம் வந்தது இயற்கையான நிகழ்வு. இப்ப என் படத்தை கூட தான் எங்க நிர்வாகிகள் பயில வச்சிருப்பாங்க. இதை நான் வந்து வச்சுக்கணும்னு சொல்றதா, அவங்க விருப்பப்பட்டு வைக்கிறதா. ஆனா அம்மாவுடைய படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எடப்பாடி படத்தை வைக்கணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா அது வந்து கண்டிக்கத்தக்கது. அமமுக உருவாக்கப்பட்டதனுடைய முக்கியமான காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர். இது 2017 நடந்திருக்கும். மத்தியில் ஆளுகின்ற பாரதிஜாக்காவுடைய உதவியினாலதான் பழனிசாமி ஆட்சியே காப்பாற்றப்பட்டதுன்னு எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுதும் அவங்க வந்து பாஜக மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற பாஜகவை காட்டி தான் அங்கே இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளுமே அவர் தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. இப்போ அவர் பொதுச்செயலாளராக அவர் தன்னிச்சையாக அறிவித்ததை கூட நீதிமன்றங்களில் அவங்க அந்த சட்டத்தை தான் பார்ப்பாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தான் பார்ப்பாங்க. அதனால் அதை சொல்லியிருந்தாலும் அவர் வந்து இப்போ பாஜகவுடைய அவர் கையை விட்டுட்டுனா அந்த கட்சி வருங்காலத்தில் ரெட்டையில இல்லாமல் போயிடும். ரெட்டையில இல்லாமல் போகின்ற நேரத்தில் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறிவிடும். நாங்கள் ஜனநாயக முறையில் போராடி அதை வெற்றி பெறுவோம்னு சொன்னோம். ஜனநாயக முறையில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். பாராளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் மாற்றங்கள் வந்திருக்கோம், வெற்றி பெற முடியவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் பின்னணிவாக பார்க்கல, எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறேன். இன்னொன்று வந்து வருங்காலத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஊக்கத்துடனும் பெரும் முயற்சி எடுக்கும். பாஜக அதிமுக கைவிட்டுச்சுன்னா எப்பயுமே தனக்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம் செய்தும் பழக்கம், நம்பிக்கை துரோகம் செய்ததும் பழக்கம். அவரை முதலமைச்சர் ஆக்கிறவங்களே நாயப்பேங்கிற பேசுகிறாரு. அவர் ஆட்சியை காப்பாத்தி அவர் கட்சியை காப்பாத்தி கொடுத்த பாஜகவுக்கு இன்றைக்கு நன்றி கடன் செலுத்தி இருக்காரு. அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் யாரா இருந்தாலும். வருங்காலத்துல பிஜேபி ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னார் சசிகலா மேடம், திருப்பி பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு வருவாங்களா? இப்போதைக்கு பிஜேபி தான் அவங்களை உள்ள பூச்சி பூட்டி இருக்கிறாங்களா? பிஜேபி கையில தான் சாவி இருக்காங்க. சசிகலா மேடம் ஏன் வெளியிலே வரமாட்டாங்க? யாரு கையிலயும் சாவி இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க அப்படிலாம் யாருக்கும் பயந்து எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிடையாது. அவங்க அதிமுக நீதிமன்றத்துல கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் அதிமுகன்னு கிளைமில் இருக்கிறதுனால அவர்கள் எங்கள் கூட வர முடியவில்லை. அதான் உண்மை. நாங்கள் கூட தலைவர் பதவி அவங்களுக்காக வைத்திருந்தோம். இப்போ நாங்கள் இவர் மூத்த புரட்சி தலைவர் காலத்து நிர்வாகி திரு கோபால் அவர்களை பல எம்எல்ஏ ஆக்கிட்டோம். அவங்க அதிமுகங்கிற போராடுறாங்க. அவங்க அதில் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியாமல் போனதும் அடுத்த கட்டம் அவங்க வெளியில் வரலாம். இன்று எங்களுக்கு அங்க வேண்டியவங்க இருக்காங்க, அவங்க தேவையான நேரத்துல தேவையான தகவலை தருவாங்க, தேவையான போது வெளியே வருவாங்க. அவங்க தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பலன் உள்ளதா இல்லையா உங்களுக்கு தெரியாது? அது பலன் இருக்கா இல்லையானு உங்களுக்கு தெரியாது. பாஜக வந்து கூட்டணி முடிவால வந்து அதிமுக கண்டிப்பா எடப்பாடி தலைமையான பழனிசாமி இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கிற பாஜகவுடைய உதவியினால தான் அவர் 4 ஆட்சி செய்தார், ஆட்சியை தொடர முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் அந்த கட்சி நிற்குதுன்னா பாஜகவை காட்டி தான் அதிகாரம் இருக்கிற மத்தியில் அதிகாரத்தில் உள்ள பாஜக காட்டி தான் தன்னை வந்து பொதுச்சர் ஆக்கிட்டார். இனி இப்போ அவர் வந்து அந்த கட்சி வேணான்னு முடிவெடுத்து போயிருக்காரு. வருங்காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவாங்க, அதில் இரட்டையிலே இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வரும். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவர் தனித்திருந்து என்ன கூடிய மெகா கூட்டணி யாரோட அமைச்சு போகிறாரு? அவரால் வெற்றி பெற முடியாது. ஏற்கனவே 1000 கோடி செலவு செய்தும் அவங்களால சட்டமன்றத்தில் வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. நகர்ப்புற உள்ளாட்சியிலலாம் அவங்களால வெற்றி பெற முடியல. இப்போ ரெட்டையில இருந்தும் ரெட்டையிலே பலவீனமாக்கிட்டு இருக்கார் அவர். வருங்காலத்தில் அந்த கட்சி சின்னாபனமாக்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அவர் பலமாக இருந்தால் எங்கள் என்ன கூட 4 பேர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் நிர்வாகிகளை கோடிக்கணக்கில் பேரம் பேசி வாங்குறாங்க. இதிலே நாங்கள் பலமாக இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் வருங்காலத்தில் அந்த கட்சி நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறுகிறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் போட்டியிடுவார் அவர். அது 26ல. ஆமாம், அது என்ன இன்னும் 2 வருஷம் இருக்குங்க அரசியலில் எவ்வளோ மாற்றங்கள் வரும். அமமுக அதிமுக அமமுக அப்படிலாம் நான் எடுக்க வேணாம். அவர் என்ன போட்டிடுவாருங்கிறது நீங்கள், நாங்கள் தான் குக்கர் சின்னத்தில் இருக்கோம். குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்று தான் நாங்கள் வந்து அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்க முடியுமே தவிர
அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்பதற்கான ஜனநாயக ஆயுதமே குக்கர் தான் தெரியும். அவர் எந்த சின்னத்தில் போட்டிடுவார்னு அவர் முடிவெடுப்பாரு. நீங்க அவரை மதுரையில பாக்குறப்ப கேளுங்க. இளைய சமுதாயத்தோடைய வாக்கு வங்கி இப்ப இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. சரி.